பெண் மனசு ஆழம் என்ன ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும், அது யாருக்கு தான் தெரியும். இந்த பாட்டை எதுக்கு தெரியுங்களா எழுதியிருக்காங்க? கடலோட ஆழத்தை கூட மனுஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஐயா, ஆனா இன்னைக்கு இருக்கிற பொம்பளைகளோட மனச ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது ஐயா. இன்னைக்கு இருக்கிற பொம்பளைய சிரிக்குதுகளான்னு தெரிய மாட்டேங்குது, சீருதுகளான்னு தெரிய மாட்டேங்குது, பாக்குதுகளான்னு தெரிய மாட்டேங்குது, பசப்புதுகளான்னு தெரிய மாட்டேங்குது, சரி நடக்குதுகளான்னு தெரிய மாட்டேங்குது, நடைய மாத்துதுகளான்னு தெரிய மாட்டேங்குது. நான் இப்ப இங்க வர்றப்ப கூட ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அடி வாங்க தெரிஞ்சேன், ஏன் நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன். எனக்கு முன்னாடி அந்த பொம்பளை பிள்ளை நடந்து போயிட்டு இருந்தது, நான் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிருகிருன்னு வர்றவங்க கீழே உழுகுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு சைடா சாஞ்சிச்சு. சரி கீழே உழுந்துருமே நான் ஓடி போய் தாங்கி பிடிச்சேன். சத்தியமா சொல்றேங்க, தப்பான முறையில பிடிக்கவே இல்லை. உடனே இந்த புள்ள சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. நான் கேக்குறேன், அந்த பொண்ணு டொக்கு டொக்குன்னு ஹைகிட்ஸ் போட்டு போட்டது நட, உடனேக்கே உடனே ஓ நடையில எதுக்கு தட? சார் ஒரு மனித அபிமானத்தினால தான் சார் பிடிச்சேன். இந்த மனித அபிமானம் யாராவது வயசான ஒரு பெருசு உடம்பு சரியில்லைன்னு தள்ளான்னா அங்கே காட்டா நல்லா இருக்கும். பெருசு போனா கண்டுக்க மாட்டேங்கிற, எலசு போனா கண்டுக்கிறீ, என்னப்பா நீ சார்? யாரு போனாலும் ஆம்பளை தாங்கி பிடிப்பேன் சார். அப்படியா? ஆமா. அப்ப பெரிய சுமை தாங்கின்ற நீ? ஆமாங்க. சரி தாங்கி பிடிச்சா என்னாச்சு? இந்த புள்ள சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே பிள்ளைக்கு சவுண்ட் விட்டா நாலு வீணா போன ஆம்பளை முன்னாடி வந்து நிப்பாங்க. அந்த நாலு பேர் என்னை பார்த்த பார்வை என்ன தெரியுங்களா? இந்த நந்தாபுரத்துல சூர்யா பாக்குற மாதிரி இப்படி கழுத்தை ஒடிச்சுக்கிட்டே பார்த்தாங்க. நான் என்னமா அந்த புள்ள கையை பிடிச்சி இழுத்த மாதிரி நான் அந்த புள்ளையிட்ட கேட்டேன், ஏமா நீ கீழே உழுகுற மாதிரி போன, அதனாலதான் நான் உனக்கு தாங்கி பிடிச்சேன்னு. இல்ல, நாங்க ஹைகீல்ஸ் போட்டோம்னா நடக்கிற நடையே அப்படித்தான் நடப்புங்குது. இன்னைக்கு இருக்கிற பொம்பளைகளை தெரியாமத்தான் கேக்குறேன், இந்த ஒன்றரை அடி ஒசரத்துக்கு நீங்க ஹைகீல்ஸ போட்டுக்கிட்டு ரோட்ல நடக்கிறத பார்த்தா நார்மலா நடக்கிறீங்களா இல்ல தண்ணி போட்டு நடக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டீங்க. மேல சார், இந்திய மக்கள்ல உலக மக்கள்ல நிறைய பேர் கும்பிடுற கடவுள் யாரு தெரியுங்களா? சொல்லுங்க. இயேசுநாதர். ஏன் தெரியுமா? அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்திய மக்கள்ல நிறைய பேர் கும்பிடுற சாமி யாரு தெரியுங்களா? பிள்ளையாரு. ஏன்னா அவருக்கும் கல்யாணம் ஆகல. அவர் தம்பி முருகன் ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி என்னத்த அனுபவிச்சாரு, இன்னைக்கு குச்சியை வச்சுக்கிட்டு கோமணத்தோட நின்னுகிட்டு இருக்கிறாரு. கடவுள் செந்தில் குமாரனுக்கே இந்த பொம்பளையனால கோமணந்தையா மிஞ்சிச்சுன்னா இந்த கரூர் செந்தில் எனக்கு என்னையா மிஞ்ச போகுது ஐயா? இன்னைக்கு நாட்டிலையும் வீட்லயும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? தண்ணி பிரச்சனை. நானும் பக்கத்து வீட்டுக்காரனு 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல முறையில தான் இருக்கும். அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி நாலு கூட தண்ணி எடுக்கிற முடி நல்லா தான் வரா வீட்டுக்கு, அஞ்சாவதோட எடுத்துட்டு வரப்ப அழுதுகிட்டே வருது. மாமா, அந்த பக்கத்து வீட்டுக்காரிய நீ பார்த்து என்ன கேளு கேட்ட பார்த்திக்கலாம், உனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானான்னு கேட்குறா அப்படின்னு. அதுலேயும் ஒரு விச வைக்கும் பாருங்க, நான் நல்லாத்தே இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படி நான் என்னத்த வாழ்ந்துட்டேன் நீ சொல்றா அப்படின்னு. சரி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட சண்டைக்கு போனோம்னா அவன் புருஷன் என் கூட சண்டைக்கு வேற, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா சண்டையை ஊசி புட்ட இதுக பகுமானமா வீட்டில் உட்கார்ந்து கணவருக்காக சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குதுங்க. நொந்து போய் வீட்டுக்கு வந்தோம்னா உடனே கேட்கும், இன்னும் யாரும் முடியும் எங்க போயிட்டு வர்ற? காலையில கம்பெனிக்கு போன் பண்ணேன், வேலைக்கு போகலையாம்ல, அவன் அடிக்கடி கோர்ட்டுக்கு போறியாம்ல, அங்க எவ்வளவு வச்சிருக்கிற அப்படிங்குது. ஏய் என்னடி அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா என்ன ரொம்ப தேவை எகிரி பேசுற அப்படிங்குது. ஏமா புருஷன் என்ன நீ இப்படி பேசலாமாண்ணா, என்ன ரொம்ப தேவை பம்புற அப்ப வச்சிருக்கியா அப்படிங்குது. சரி வீட்டில் தான் இந்த தண்ணி பிரச்சனைன்னு பார்த்தா நாட்டில் நதிகள் இணையில நதிகள் இணையிலங்கிறீங்க, எல்லா நதிக்கும் பொம்பளை பேரை வச்சா எங்கையா இணைய போகுது? ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அந்த நதி இணையவே இணையாது. ஏன்பா இந்தியாவில் அவன் நதிகள் இணைக்கப்பட வேண்டிய கனவு காண்றான், நீ நதிக்கெல்லாம் பெண்ணோட பேர் வச்சிருக்கு, ஏழு ஜென்மத்துக்கும் இணையாதுன்றது என்ன நல்ல மனசு ஐயா? அடுத்த வாரம் பிரதமருக்கு ஒரு லெட்டர் போடலான்னு இருக்கேன். என்ன ஐயா, எல்லா நதிக்கும் ஆம்பளை பேர் வைங்க, பத்தே நாளில் எல்லா நதியும் பாஞ்சுக்கிட்டு ஓடும்.
ஆம்பளைக்கு தாயா அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருக்குது. இந்த பொம்பளை முறுக்கிக்கிட்டே தான் தெரியுங்க, இணையவே இணையாது. நீங்களாம் சொல்லுவீங்க பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. இந்த கண்ணுக்கு இதுக்கு போடுறதை பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, ஐலேனரு, மஸ்காரா, கண்மை, முதல்ல லிப்ஸ்டிக்கு உதட்டுறதான் போட்டுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போடுதுங்க, கேட்டோம்னா ஸ்டீலுங்குதுங்க. நீங்கள் கேட்கலாம் ஏப்பா உனக்கு பொறாமைன்னு, வாங்கி கொடுக்க முடியலையா? ஐயா இப்ப லிப்ஸ்டிக் பொம்பளைய போட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களே, பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது. இந்த கண்ணாடி முன்னு நின்று அந்த லிப்ஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது. ஒரு ஆம்பளை எத்தனை பிரச்சனையை தாயா சமாளிப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டு வாசப்படியிலே எங்க பாட்டி உட்கார்ந்து இருந்துச்சு. அது சொல்லிச்சு, டே உன் மாமன் புள்ள பாரு, செவரு புள்ள என்னமோ போட்டோவை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா, கொஞ்சம் அதட்டி வை அப்படின்னுச்சு. கிளவியை நெஞ்சோட மிதிச்சிடலான்னு தான் பார்த்தேன், ஏன்னா அந்த பிள்ளைக்கு என் மேலே ஒரு கண். சரின்ட்டு மாடியில் போய் பார்க்குறேன், செவரு ஃபுல்லாக அஜித்து ஃபோட்டோ, அத்தை மகன் நான் இருக்கேன், ஏன் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை. அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பிள்ளை செவரு ஃபுல்லாக அஜித் ஃபோட்டோவை மாட்டியிருக்கிற, ஏன் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு. எனக்கு அஜித்துன்னா உசுறு மாதிரி அப்படின்னுச்சு. அப்ப நான் நீ மசுறு மாதிரி என்ன பேச்சிலேயே இப்படி விச வச்சு பேசுற பொம்பளையனாலதான் ஐயா ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை. எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி ஒரு 8 மாசம்தான் ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு செல்லமா ஒரு பேர் வைக்கணும்னு அம்முக்குட்டின்னு பேர் வச்சேன். அது 2 மாசமா என்னை மாமா மாமானே கூப்பிட்டு இருந்தது. கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அம்மு உனக்கு செல்லமா அம்முக்குட்டின்னு பேர் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது செல்லமா வச்சிருக்கியான்னு கேட்டேன். போங்க மாமா சொன்னா திட்டுவீங்க அப்படின்னு. பரவாயில்ல சொல்லு அம்மு அப்படின்னு. வேண்டாங்க மாமாச்சு சொல்லு, நான் உனக்கு அம்முக்குட்டின்னு வச்சிருக்கேன், நீ எனக்கு என்ன வச்சிருக்கீங்க? நான் கருவா குட்டின்னு வச்சிருக்கேன். ஆம்பளைகளை இப்படி மட்டம் தட்டி மட்டம் தட்டி பேசுற பொம்பளைனாலதான் இன்னைக்கு ஆம்பளைக்கு பிரச்சனையே. ஐயா ஒரு குழந்தை பிறந்தோன்ன அந்த குழந்தை தாயினுடைய மூச்சுக்காற்று படக்கூடாதுன்னு குழந்தையை தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த உரம்பரைக்கு வர்ற பொம்பளை வந்த ரவுசு அந்த குழந்தைய பார்த்தோன்னு சொல்லுங்க, கண்ணை பாரு அவங்க அப்பா தாரு மாதிரியே இருக்கு, மூக்க பாரு அவங்க அத்தை மாதிரியே இருக்கு. பின்னாடி ஒருத்தர் நிற்பேன், ஏன்டா பெத்தவன் நான் இருக்கேன், என்னைய மாதிரி ஒன்று கூட இல்லையாடா அப்படின்னு. அதுக்கும் புள்ள கருப்பா பிறந்துருச்சுன்னா உடனே சொல்லுங்க, அவங்க அப்பனை மாதிரியே கருப்பா தானே பிறந்துருக்குது அப்படின்னு. ஒரு உரம்பரைக்கு வர்ற பொம்பளை எங்களை படுத்துற பாடு இருக்குதுங்களே, அதுதான் ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனையே. ஒருத்தருக்கு கைகால் வரல பக்கவாதம், அவர் பசங்க நல்லா படிக்கிற பயலுக, பையன் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன், அப்பா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி ஆகணும், எப்படியாவது எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடு. அவருனால சம்பாதிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு வெள்ளிக்கிழமை பொம்பளை அதிகமாக வரக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறார், கோயிலில் முன்னாடி உட்கார்றாரு, சொல்லியே பிச்சை ஏற்கிறார், ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க, ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க, ஏதாவது போடுங்கன்னு. காலையில் 6 மணியிலிருந்து உட்காந்துருக்காரு, நைட்டு 8:30 முடி, தட்டில் விழுந்த காசு எவ்வளோன்னா வெறும் 4000 ரூபா. அந்த 4000 ரூபாயே போட்டது யாருன்னா அந்த பொம்பளை கூட வந்த புருஷங்க. பொம்பளையை ஒன்றுமே போடலை. ஒரு 8 மணிக்கு அவருக்கு தொண்டையில் தாகம், தண்ணி தாகம், ஒன்றுமே முடியல. சுற்றியும் பார்க்குறாரு, ஒரு குழாயி கடையே கண்ணியே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அதில் அந்த குடிச்சிட்டு போகிற அந்த வாட்டர் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டை ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாரு. ஊற்றி குடிக்க போகிறப்ப ஒரு சவுண்ட், ஏ மாப்பிள்ள அதை குடிக்காத மாப்பிள்ள அப்படின்னு. ஒயின் ஷாப்லேருந்து 3 பேர் ஃபுல் போதையில் வர்றேன், எதுக்கு மாப்பிள்ள இந்த தண்ணி குடிக்கிறேன், தான் என் இருக்கிற தண்ணி குடி அப்படின்னு அந்த வாட்டர் கேனை கொடுக்குறேன். அந்த பிச்சை எடுத்து ஒரு குடிச்சிட்டு அழுகிறாரு. அவன் கேட்குறேன், அந்த குடிக்காரன், ஏன் மாப்பிள்ள அழுகிற அப்படின்னு. இல்லைங்க காலையிலேருந்து பசிங்க, என் பையனு 4 நாளாக பட்டினியாக இருக்கிறானுங்க, ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த குடியாரன் சொல்கிறாடே, அந்த 2 பிரியாணி பொட்டல் இருந்ததுடா மிச்சம், அதை எடுத்து மாப்பிள்ளைகிட்ட குடுறா அப்படிங்கிறேன். அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு குடியாரன் கேட்குறேன், ஏன் மாப்பிள்ள நீ பிச்சை எடுக்கிற, சம்பாதிக்க முடியாதவனால என்ன? இல்லைங்க கைகள் வரலைங்க, பக்கவாதம், பையனுக்கு ஃபீஸ் கட்டணுங்க, கொஞ்சம் கூட காசே இல்லைங்க அப்படின்னு. அந்த குடியாரன் சொல்கிறேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்குறேன், 350 ரூபா நாளைக்கு நான் கட்டி ஆகணுங்க அப்படின்னு. இவங்கள்ட்ட இருந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணி 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு சொல்கிறேன், மாப்பிள நாளைக்கு காலையில் நீ போய் உன் பையனுக்கு ஃபீஸை கட்டு அப்படிங்கிறேன். அப்போ அந்த பிச்சை எடுத்தவன் சொன்னால், காலையிலிருந்து அம்மன் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்துங்க, அப்போ கூட கடவுள் என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் குடிச்சிருந்தாலும் உங்கள் உருவத்தில் கடவுள் என் கண்ணுக்கு தெரியறான்னு சொன்னானே. அந்த ஆம்பளைக்கு இருக்கிற கருண மனசு வேற யாருக்கும் கிடையாதியா? கடைசியா ஒன்னு சொல்றேன், கோயிலுக்கு போற எல்லா பொம்பளைகளையும்
நல்லவங்களும் கிடையாது, குடிக்கிற எல்லா ஆம்பளைகளும் கெட்டவங்களும் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்கால புதன் கிரகத்துல போய் உயிரினங்கள்லாம் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எல்லாம் பிரச்சனைய தாண்டி வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த காலத்துல நமக்காகவே உருவாக்கப்பட்ட பூமியில நமக்குன்னு இருக்க உறவினர்களோட பிரச்சனைய சமாளிச்சு வாழ முடியாதா? நிச்சயமா வாழ முடியும் சார். சபாஷ். உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளின் யார சார் சொல்லுவீங்க? வருங்கால சந்ததி மூக்கு கண்ணாடி அணியும் என்று தெரிந்தே காது மடல்களை படைத்த புத்திசாலி இறைவன். ஒரு கண்ணாடிக்கே இவ்வளவு யோசிச்ச கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பொம்பளைங்களாவே படைச்சிருக்கலாம்ல, இல்ல ஒட்டுமொத்த உலகத்துல எல்லாரையும் ஆண்களாவே படைச்சிருக்கலாம்ல, ஏன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து படைச்சிருக்கிறாரு? ஏன்னா அதுதான் சார் உலகம், அதுதான் வாழ்க்கை. ஆணிற்கும் பெண்ணிற்குமான வேதியியல் இருக்கும் வரைதான் இயற்பியலாலான இந்த உலகமே உயிர்ப்புடன் உலவ முடியும் சார். அதனால ஆம்பளைங்களால பொம்பளைங்களுக்கு பிரச்சனை, பொம்பளைங்களால ஆம்பளைக்கு பிரச்சனைங்கிறதுல அர்த்தமே இல்லை சார். இதை நான் மாத்திரம் சொல்லல, பல வருஷத்துக்கு முன்னாடியே டார்வின்ங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு சார், தக்கன தப்பி பிழைத்தல். வேற ஒன்றும் இல்லை சார், தகுதியுடைய உயிரினங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். ஆக பிரச்சனைகள் நாம பேசிட்டு இருக்க எல்லாமே இந்த வாழ்க்கையை நாம வெற்றிகரமா வாழ்றதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கான முயற்சி தான் சார். சோம்பேறிகளுக்கு தான் சார் சுவாசிக்கிறது கூட பிரச்சனை. வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது சார். இப்படிதான் ஒரு ராஜா ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டானா, நான் வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான பிரச்சனையெல்லாம் வந்தா சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க முனிவரே அப்படின்னு. உடனே அவரு ஒரு பண ஓலை எடுத்து ஒரு வாசகத்தை எழுதி அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டான். உனக்கு எப்ப ரொம்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு தோணுதோ அப்ப இந்த வாசகத்தை எடுத்து படிச்சுப்பாருன்னு சொன்னானான். சார் என்ன, இந்த ராஜாவும் நாட்டுக்கு போயிட்டான், நாட்டுல போர் வந்துருச்சு, போர்ல இவன் தோத்தும் போயிட்டான், இன்னும் 5 நிமிஷத்துல அவனை சிறை பிடிக்க போறாங்க, அவனுடைய போர் வீரர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, தப்பிக்கணும். அந்த நிலைமையில அந்த வாசகத்தை எடுத்து அவன் படிச்சு பாக்குறான். அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இந்த நிலையும் மாறும் அப்படின்னு எழுதியிருந்தது. உடனே அவனுக்கு ஒரு புது தெம்பு வந்தது, நிச்சயமா இந்த நிலை மாறும்னு அவனுக்கு தன்னம்பிக்கை வந்தது. உடனே அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை வாசஸ்தலம், அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் நாட்டில் தான் அந்த இடம் இருக்குன்றதே. ஆக இவ்வளோ அருமையான இடம் இருக்கேன்னு அங்கேயே ஒரு 6 மாசம் சுதந்திரமா சந்தோஷமா இருந்தான். அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ நமக்கு ஒரு நாடு இருக்கே, மனைவி இருக்கிறாளே, மக்கள் இருக்காங்களே, எல்லாரையும் பார்க்கணுமே அப்படின்னு. அப்ப அது அவனுக்கு ஒரு பிரச்சனையா தெரிஞ்சிச்சு. மறுபடியும் அந்த ஓலை எடுத்து பார்த்தான், அதுல அதே வாசகம் தான் எழுதியிருந்தது, இந்த நிலையும் மாறும் அப்படின்னு. உடனே திருப்பி அவன் தன்னம்பிக்கையோட அக்கம் பக்கத்து நாட்டில எல்லாம் உதவி வாங்கினான், படை வீரர்களை எல்லாம் திரட்டி போர் செஞ்சு போர்ல வெற்றியும் பெற்றுட்டான். திருப்பியும் அந்த பண ஓலை எடுத்து பார்த்தான், அதுல போட்டிருந்தது இந்த நிலையும் மாறும். எல்லா பிரச்சனையுமே நிச்சயமா மாறும் சார். அதை தான் பொருளாதார தந்தை கார்ல் மார்க்ஸ் கூட சொல்லியிருக்காரு, மாறாது என்னும் வார்த்தை மட்டும்தான் சார் என்னைக்குமே மாறாது. இந்த பாரதியார் படத்தை மாட்டி வச்சிருக்கோம் சார், காலா என் காலருகே வாடா, உன்னை சற்றேனும் நான் மிதிக்கிறேன், மரணத்துக்கே அரைக்குவல் விட்டவர். இப்படி தன்னோட பிரச்சனைய கூட மத்தவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பயன்படுத்துறவங்க இருக்கிற வரைக்கும் யாரால யாருக்கும் பிரச்சனையே வராது சார். பல்வேறு சோதனையெல்லாம் செஞ்சு பெரிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாரையுமே நமக்கு தெரியும். வாழ்க்கையே சோதனையா போன ஒரு அறிவியல் அறிஞர் கூட இருக்காரு சார், பேரு ஸ்டீஃபன் வில்லியம்னு. அவருக்கு ஒரு 12 வயசா இருக்கும்போது வாய்க்குள்ளேயே நுழையாத ஒரு வியாதி பேர் சொன்னாங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு. அது என்ன தெரியுமா? எழுந்துச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, நர்ஸோட உதவி இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. அது அவரோட அறிவியல் ஆர்வத்தை குறைக்கலை சார். அவ்வளோ நிலைமையிலேயே அவர் போராடி இன்னைக்கு 13 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியராக இருக்கிறாரு சார். இப்படி வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும் பொழுது நமக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். இதில் நாம் சொல்கிற பிரச்சனைகள் எல்லாம் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 10 நிமிஷம் இருக்கலாம், 5 மாதம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம் சார். எல்லா இழப்புகளையும் தாண்டி வாழ்க்கை இருக்கிறவங்க, தன்னம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க சார், யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒவ்வொரு உறவினரும் அன்பில் விரிசல் விழுமெனில் தோற்று போவதே சுகம்னு நினைச்சு பார்த்தாங்கன்னா உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வருமா சார்? மக்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட புத்தரை நாம எல்லாரும் ஞானின்னு சொல்றோம். நான் யாரை ஞானின்னு சொல்லுவேன் தெரியுமா சார்?
புத்தரோட மனைவி, அவங்கள கணவனால கைவிடப்பட்ட ஒரு பெண் தான் சார். அவங்க வாழ்க்கையில முடங்கி போயிலே இன்னைக்கு இந்தியால லட்சோப லட்சம் யசோதராக்கள் இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட அம்மா மாதிரி அவங்க போராடி ஜெயிக்கலையா, எல்லா இழப்புகளையும் தாண்டி வாழ்க்கை இருக்குதுன்னு நினைங்க சார். வாழ்க்கைங்கிறது எல்லையில்லாத ஒரு வானம் மாதிரி, அதுல நாம எல்லாருமே தானும் ஒளிர்ந்து மத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் மாதிரி. இத ஆண் பெண் பிரச்சனைங்கிற இரட்டை இலைகளால மறைக்கவே முடியாது சார். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை உலகம், போராடும் வரை வாழ்க்கை. அதனாலதான் சார் நான் சொல்றேன், யாரால யாருக்கும் பிரச்சனையே இல்லை.